எங்க அன்னை அருமிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங் யூடியூப் சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் சிம்பிளாவும் இருக்கு. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட் 4ல இன்ஹேலேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு இதனோட கண்டினியூ பண்ணுங்க. என்னோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்ஹேலேஷன் மீன்ஸ் பிரீத்திங் ஏர் ஆர் வேப்பர் இன் டு த லங்ஸ் த்ரூ த நோஸ் ஆர் கோல்டு. நம்ம வந்து கோல்டு அதிகமாக இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேப்பர் மூலயமா நமக்கு லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணுறதுக்கு கொடுக்கறது தான் இது. அதுக்கு பேர் தான் வந்து இன்ஹேலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இழுக்கிறது தான் வந்து இன்ஹேலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் அமோனியா மே பி இன்ஹேல்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபெயிண்டிங். அமில் நைட்ரேட் மே பி இன்ஹேல்டு டு ரிலீவ் ஆஞ்சினா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் பெயின் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில் நைட்ரேட் வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு கொடுத்தோன்னா அது வந்து ரிலீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஃபார் ஜென்ரல் எஃபெக்ட், மோர் ஆஃபன் ஸ்டீம் இன்ஹேலேஷன்ஸ் ஆர் கிவன் ஃபார் லோக்கல் எஃபெக்ட்ஸ். இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஹேலேஷன்ஸ். ஸ்டீம் இன்ஹேலேஷன் என்னென்னா, வெது வெதுப்பான ஒரு நீர் வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு அதை வந்து இன்ஹேல் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டீம் இன்ஹேலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸஸ் ஆஃப் ஸ்டீம் இன்ஹேலேஷன். எந்த காரணத்துக்காக நம்ம வந்து ஸ்டீம் இன்ஹேலேஷன் வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிலீவ் த சிம்டம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சைனசிட்டிஸ் காஸ்ட் பை இன்ஃப்ளமேஷன் அண்ட் கன்ஜஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரன்ஸ். சப்போஸ் நமக்கு வந்து கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் நமக்கு வந்து வெளியில் காட்டும் இல்லையா, திடீர்னு வந்து ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறது, மியூக்கஸ் மெம்பரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி, நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாமல் அடைச்சி அடைச்சி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விடுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் இன்ஹேலேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, டு லூஸ் அண்ட் மியூக்கஸ் அண்ட் ரிலீஃப் காஃபிங், அதாவது வந்து கண்டினியூவாக வந்து இருமல் இருக்கிறது, கண்டினியூவாக வந்து ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, டு வார்ம் அண்ட் மாஸ்டர் த ஏர் டு ரிலீவ் டிஸ்போனியா அண்ட் இரிட்டேஷன் இன் ஏர் பேசேஜ். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் இன்ஹேலேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரப்பதத்தோட கூடிய ஒரு ஏர் வந்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான ஒரு புகை மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கொடுக்கறது தான் அது. நெக்ஸ்ட்டு, ஃபார் ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா திரும்பவும் அது வந்து கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் ஸ்டீம் இன்ஹேலேஷன்ஸ் இஸ் மெயின்லி இன் த மாய்ச்சர் அண்ட் ஹீஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதத்தோட கூடிய வெது வெதுப்பான ஒரு புகை மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கு போகுது. மெடிசின்ஸ் தட் மே பி ஆடட் டு ஸ்டீம் இன்க்ளூட்ஸ். இப்போது இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஹேலேஷன் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் வந்து சரியா இல்லை, ப்ரீத் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வைரஸ் நுண்கிருமிகள்லாம் நமக்கு வந்து இந்த பண்ணால் த்ரோட்ல வந்து இருக்க மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து முழுங்க முடியாமல் இருக்கும், அதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்டீரியா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்ததுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நீராவி மாதிரி உள்ளே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து சீக்கிரமாக வந்து என்ன பண்ணிவிடும், டெத் ஆகிடும், அப்படி டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் வந்து கண்டினியூவாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஹேலேஷன் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டிஆர் பென்சைன் ஒரு டீஸ்பூன், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்பிராணி பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மென்தால் எஃப்யூ ட்ராப்ஸ் ஆர் 2 கிறிஸ்டல்ஸ், நம்ம வந்து இந்த புதினா இலை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் எஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் சம் லீவ்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைலம் இலை அந்த லீஃப்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இந்த மாதிரி இன்ஹேலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இதில் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிவிங் ஸ்டீம் இன்ஹேலேஷன்ஸ் அண்ட் இன்ஹேலேஷன்ஸ் மே பி கிவன் பை மீன்ஸ் ஆஃப் நெல்சன்ஸ் இன்ஹேலர் ஜக் ஆர் பக்கெட் ஸ்டீம் டென்ட். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலருக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன்ஸ் இன்ஹேலர் மெத்தடு. த இன்ஹேலர் ஆஸ் ஏ கிளாஸ் மவுத் பீஸ் பாசிங் த்ரூ த கார்க் ஆஃப் த இன்ஹேலர் அண்ட் அண்ட் ஏர் இன்லெட் அட் த சைடு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செராமிக் பாட் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டரை வந்து
வாட்டர் வந்து அது உள்ளுக்குள்ளார வந்து ஃபில் பண்ணி அதை வந்து நல்லா பாயில் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கார்க் போட்டு க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கார்க்கில் வந்து ஒரு டியூப் மாதிரி வந்து இருக்கும், ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பிக்சர், இது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட் மாதிரி இருக்கும் செராமிக் பாட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ண முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ண பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பீஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனோட ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம். ப்ரிப்பேர் த பேஷண்ட் அண்ட் கெட் ஹிஸ் கோஆப்ரேஷன் ப்ரொடக்டிங் ஃப்ரம் கோல்ட் ஏர். இப்போ நமக்கு வந்து ஹாவ் ஹிம் கம்ஃபர்டபிளி சீட்டடு வித் ஏ பெட் டேபிள் இன் ஃப்ரண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஹேலேஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு அவங்க ஒரு பெட்டில் வந்து உட்காண்ட்ருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த டேபிள் மேலே வந்து இந்த பாட்டை வச்சுருக்கணும். அது வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து பேஷண்ட் கிட்ட வந்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்ம் த இன்ஹேலர் வித் ஏ லிட்டில் ஹாட் வாட்டர் அண்ட் போர் திஸ் அவே. ஸோ நமக்கு வந்து உள்ளே போகிற ஏரே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் வார்மாக தான் நமக்கு வந்து உள்ளாரே போகுது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் இன் வாட்டர் ஜஸ்ட் ஆஃப் த பாயில் டு ஏ பாயிண்ட் பிலோ த லெவல் ஆஃப் ஏர் இன்லெண்ட். ஸோ நமக்கு வந்து அந்த கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ண பிறகு அது பாயில் ஆனோடனே எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாயில் ஆகிறது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அந்த லெவல் நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை வந்து இன்லெட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் த ட்ரக் ஆர்டர்ட். அதுக்கப்புறம் அதில் வந்து ட்ரக் நம்ம என்ன ட்ரக் ஆட் பண்ண போகிறோம், யூகலிப்டஸா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி சாம்பிராணி பவுடர் அந்த மாதிரி எது வந்து நம்ம ஆட் பண்ண போறோமோ ஆட் பண்ணிக்கணும். கார்க் த இன்ஹேலர் வித் த மவுத் பீஸ் டர்ன்ட் அவே ஃப்ரம் த ஏர் இன்லெட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ராப் த இன்ஹேலர் இன் ஃப்ளானல் ஆர் டவல். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான், ஒரு பெட்ஷீட் மாதிரி இல்லைனா ஒரு டவல் மாதிரி ஸ்ட்ராங்கான டவல் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணால் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அவங்க வந்து இன்ஹேல் பண்ணுற ஏர் என்ன பண்ண உள்ளுக்குள்ளார போகும். அண்ட் பிளேஸ் இட் இன் ஏ ஸ்மால் ட்ரே ஆர் பேசின், ஒரு மாதிரி பேசின் மாதிரி அப்படி இல்லை ஸ்மால் ட்ரே மாதிரியும் அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கணும். டேக் இட் ஆன் த பெட் சைடு டுகெதர் வித் ஏ டவல் அண்ட் காஸ் பீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராப் த பீஸ் ஆஃப் காஸ் அரௌண்ட் த கிளாஸ் மவுத் பீஸ் ஆஃப் த இன்ஹேலர். அந்த கார்க்குக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு டியூப் மாதிரி இருக்கணும், அதை சுற்றி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ் மூலியமாக கவர் பண்ணி பேஷண்ட்டோட மவுத்தில் வந்து அது வந்து என்ன பண்ணணும் சொல்லணும் பேஷண்ட்டுக்கிட்ட. பிளேஸ் த இன்ஹேலர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் ஆஸ்கிங் டு புட் இஸ் மவுத் வந்து அந்த டியூப்பில் வந்து நம்ம வந்து வச்சு இந்த மாதிரி இன்ஹேல் பண்ணணும் டு த மவுத் பீஸ் அண்ட் ப்ரீத் இட் டு ரிசீவ் த ஸ்டீம் அண்ட் ப்ரீத் அவுட் ரிமூவிங் ஹிஸ் லிப்ஸ் ஃப்ரம் த மவுத் பீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஹேல் பண்ணணும், இன்ஹேல் பண்ணி மவுத்தோடைய இன்ஹேல் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் 15 to 20 minutes. இது வந்து எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 minutes வந்து இன்ஹேல் பண்ண சொல்லுவாங்க. வைப் த பேஷன்ஸ் ஃபேஸ் அண்ட் கீப் ஹிம் வார்ம் அண்ட் இந்த சேம் ரூம் ஃபார் அட்லீஸ்ட் ஆன் ஹவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன நல்லா செட்டிங் ஆகிருக்கணும், ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணணும், 20 minutes அப்புறம் வந்து அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ண பிறகு அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்கும். அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour வந்து பேஷண்ட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லணும். வாஷ் த மவுத் பீஸ் அண்ட் பாயில் இட், வாஷ் த இன்ஹேலர் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் த ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பாட்டு அந்த மவுத் பீஸ் ஒரு டியூப் மாதிரி இருக்கும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த இன்ஹேலரோட கார்க்கு இது எல்லாமே என்ன பண்ணணும், நல்லா வந்து வாஷ் பண்ணி திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஆர்டிகல்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும். ரெக்கார்ட் த ப்ரொசீஜர் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த பேஷண்ட். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் வைஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட் கிட்ட வந்து நம்ம கேட்கணும், முன்னாடி விட இப்போ பெட்டராக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது எந்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்கார் பக்கெட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வேது பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மெத்தடு தான் இது. திஸ் மெத்தட் இன் விச் த பேஷண்ட் ப்ரீத் த ஸ்டீம் த்ரூ நோஸ் அண்ட் மவுத். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மூக்கொழியாகவும் இன்ஹேல் பண்ணுவோம், மவுத்தொழியாகவும் இன்ஹேல் பண்ணுவோம். இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரீட்டிங் ஏ கோல்ட் இந்த நோஸ் அண்ட் சைனிசிஸ். நம்ம வந்து என்ன மூக்கு அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மூக்கில் மட்டும்தான் நம்மளால ப்ரீத் பண்ண முடியுது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த பேஷண்ட் இஸ் ரேப்டு வித் ஏ டவல் ஆர் ஷீட் டு ஹிஸ் கவர் ஹிஸ் ஹெட் அண்ட் த கண்டெய்னர் டு கீப் இன் த ஸ்டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவல் மூலயமா என்னன்னா ஃபுல்லாக நம்ம தலை ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கணும், எல்லாம் ஹோல் பாடியும் க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த இன்ஹேல் பண்ணுற ஏர் வந்து என்ன பண்ணும் உள்ளுக்குள்ளார போகும். த மவுத் ஆஃப் த ஜக் மே பி ரேப்டு வித் எ டவல் டு மேக் எ ஸ்மால் ஓப்பனிங் ஃபார் த பேஷண்ட் டு கீப் ஹிஸ் நோஸ் அண்ட் மவுத் டு இட். ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சத்துக்கு கொஞ்சம் என்ன பண்ணால்
நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, ஒரு டவல் மாதிரியோ ஒரு பெட்ஷீட் மாதிரியோ, அது வந்து கொஞ்சத்து கொஞ்சம் என்னென்னா ரிலீஃப் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்று வந்து உள்ளார போகும். ரொம்ப நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஹேல் பண்ணனா ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பக்கெட் இஸ் யூஸ் த பேஷன் ஷுட் சிட் ஆன் ஏ சேர் வித் த பக்கெட் ஆஃப் த ஹாட் வாட்டர் நியர் ஹீஸ் ஃபீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த மாதிரி தேவையான ஏதாவது ஒரு மூலிகை தழை மாதிரி போட்டு அது மாதிரி செய்வோம் இல்லையா. இதுவே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து அது மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு பேஷண்ட்டை வந்து சேரில் வந்து உட்கார வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர். இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்ஹேல் மெத்தட் இது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டென்ட். ஸ்டீம் டென்ட்ன்ற மெத்தடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் சைல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேஷண்ட்டோட தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து இந்த ஸ்டீம் மூலயமா ஃப்ளக் பாயிண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டீம் மட்டும் இன்ஹேல் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒயர் கனெக்ஷன் கொடுத்து. திஸ் மே பி யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் ஸ்டீம் இன்ஹேலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூவாக இந்த ஸ்டீம் இன்ஹேலேஷன் கொடுத்துட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் குட் ஃபார் கிவிங் இன்ஹேலேஷன் டு ஸ்மால் சில்ட்ரன் பட் த சைல்டு ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். அதாவது எல்லா மாதிரி சைல்டு பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே வந்து நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற டைமில் மட்டும்தான் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அடம்பிடிக்க தான் செய்வாங்க, ஓகேவா. த டென்ட் இஸ் மேட் பை மீன்ஸ் ஆஃப் உல் அண்ட் பிளாக்கெட் ஃபாஸ்டர்ன்ட் வித் சேஃப்டி பின்ஸ் டு எ ஃப்ரேம் ஓவர் த ஹெட் டு த பெட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைப்பகுதி மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேஷண்ட் வந்து படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெட்டை சுற்றி வந்து கவர் பண்ணி சேஃப்டி பின்ஸ் மூலயமா எதுக்கு பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. த ஸ்டீம் கெட்டில் இஸ் கெப்ட் ஹீட்டட் அட் த ஹெட் ஆஃப் த காட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த தலைப்பகுதி கிட்ட நம்மளோட நோசாலையை மோத்தோலே இன்ஹேல் பண்ணுற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாங் ஸ்பாட் இஸ் கவர்ட் அட் த எண்டு வித் த பீஸ் ஆஃப் காஸ் ஆர் காட்டன் கிளாத் அண்ட் இஸ் இன்சர்டட் த்ரூ அண்ட் ஓப்பனிங் பிட்வீன் த பிளாங்கட் அண்ட் டைரக்டட் அப்பர் டு நியர் த பேஷண்ட் ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிலிருந்து உள்ளார கொடுக்குற ஸ்டீம் வந்து என்ன பண்ணுவோம், பேஷண்ட்டோட தலைப்பகுதியிலேருந்து வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் என்ன பண்ணோம், இன்ஹேல் பண்ணோம், ஓகேவா. அதுக்கு அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க வேற எங்கேயும் அந்த ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாங்கெட் மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டீம் வந்து இது வழியாக என்ன பண்ணுவோம், அந்த ஹெட்டை சுற்றி இருக்கிறது. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர் கோத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, கண்டினியூவாக வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கு வந்து இன்ஹேலேஷன் வந்து ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். சைல்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மூக்கால நோசாலையோ வாயாலையோ வந்து இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாராமெடிக்கல் இல்ல கேட்டரிங் கோர்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும், ஆனா இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில எங்க கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் சேரவங்களுக்கு எங்க நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா, உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. மேலும் ஒரு வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ஐடி கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவம் மிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி, முன்னணி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், No. 270 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.